Ladies and gentlemen, let's welcome the godfather of Indian cinema, the one and only... எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப பெரிய மேடைங்க. இந்த மேடையில ரெண்டு பேர் இருக்காங்க, இயக்குனர் சங்கர் அவர்கள் அண்ட் த கிரேட் கமல்ஹாசன் அவர்கள். இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மேடையும் பெரிய மேடையாக தான் சந்திச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க அவங்களோட உழைப்பாலையும் திறமையாலையும் அவங்களோட விஷனாலையும் அந்த மேடையை உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மேடை தான் இந்த இந்தியன் டூவோட ப்ரீ ரிலீஸ் மேடை. அந்த மேடையில் எனக்கு வந்து அவங்க பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்து வச்சது என் வாழ்க்கையில் இது ரொம்ப பெரிய மேடை, மிகப்பெரிய மேடையாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த இடத்த கொடுத்ததுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ மோமெண்ட் ஃபார் மீ. அண்ட் எனக்கு டைரக்டர் இந்த படத்தை கூப்பிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்தது என் வாழ்க்கையில் ரெண்டாவது முறை எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. 22 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி என்னோட கனவையும் உழைப்பையும் போட்டு 20 வருஷம் வந்துட்டேன். இப்போ இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பை வச்சு நான் அடுத்த 20 வருஷம் ஓட்டிப்பேன்னு எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்கு. ஸோ இயக்குனர் சங்கருக்கு இந்த ரெண்டு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் வந்து நான் சின்ன வயசுலேருந்து கனவுல பார்த்துருக்கேன், இப்போ ரெகுலராக நேரில் பார்க்குறேன். ஆனால் வித்தியாசம் பெருசாக இல்லை. எனக்கு எப்போவுமே அவர் கமல் சார், எனக்கு எல்லாமே ஒரு நடிகனாக நான் இங்கே இருக்கிறதுக்கான காரணம் அவர் தான். கமல் சார் நீங்கள் இல்லைனா ஒரு நடிகனாக நான் இல்லை. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் என்னை அறிமுகப்படுத்தினார், ஒருத்தர் நான் ஏன் நடிக்கணும்னு எனக்கு ஞாபகப்படுத்தினவர். ஸோ இவங்க ரெண்டு பேரோடையும் இல்லை, இவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர்ஸ் பண்ணுறது, அவர் வாயால் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கேட்கறது, இது எல்லாமே நான் ஏதோ ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. இந்தியன் 2 இஸ் எ லெஜெண்டரி ஃபில்ம் அண்ட் ஸ்பெஷலாக தாங்க இருக்கும், பிகாஸ் சங்கர் சார் வாய்ப்பு கொடுத்தாலே அது ஒரு பெரிய விஷயம்தான். அந்த வாய்ப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோங்கிறத பொறுத்து இருக்கு. அண்ட் எனக்கு கான்ஃபிடென்ஸாக இருக்கு. ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் தட் பாய்ஸ்லேருந்து ஆரம்பிச்ச இந்த பயணம் இந்தியன் 2லேருந்து தொடங்கும். இட் வில் பிகம் the next part of my life. So once again, deepest thanks to Shankar sir, because ML avaru modal mura selthina nambike vande oru pudhu payam mele selthinaru. Ippa vande avaru selthina nambike vande andha pudhu payam konja valandirukana indha payanukku oru nambike kodukra mari irukku. So indha valarchikku kaaranama irundhavanga periyavanga ellarku romba nandri. And thenamo cinema la pudusa edhavadhu ondru kattukano ivanga dhaan enak solli kodutanga. So appadiye irukatum, na daily edhavadhu kattukitte irken. And both these opportunities are very special, and thank God for Indian, because Indian padam illana andha padathoda sequel enak chance kadachirukadu. So thank you for making Indian, sir, both of you. Fantastic. இன்னைக்கு கரண்ட் சினாரியோல சங்கர் சார், இந்த படத்தினுடைய முக்கியத்துவம் அதிகரிக்குது அப்படின்னு நான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தை பார்க்கறதுக்கு பல ஜென்ரேஷன்ஸ் ஒன்னா கூடி இதை என்ஜாய் பண்ண போறாங்க. உங்களுடைய கதையில எல்லா ஜென்ரேஷனுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருக்கீங்களா? How does this span across generations? வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இந்த சேனாபதி கதாபாத்திரத்தை உருவாக்குறதுக்கு சாருடைய ஃபோட்டோ, சாருடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க ஃப்ரண்டல் ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க பிரதர்ஸ் ரெண்டு பிரதர்ஸுடைய ஃப்ரண்டல் ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் கொடுத்து அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆர்ட் டைரக்டர் தோட்டாத்தரணிக்கிட்ட வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு தர சொன்னேன். அந்த ஸ்கெட்சை பார்த்தவொன்னு ஒரு சிலிப் வந்துச்சு. அந்த ஸ்கெட்ச் தான் அந்த லுக்கு இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது. ஒரு சிலிப்பு முதல் நாள் ஷூட்டிங் வந்து அந்த இந்தியன் தாத்தா கேரக்டரில் அவர் அந்த சைதாப்பட்ட ஸ்கூலில் வந்து அப்படி வந்து நின்னும்போது ஒரு சிலிப் வந்துச்சு. அதெல்லாம் வந்து அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. அதே கேரக்டர் ஒரு 28 வருஷம் கழித்து ஒரு மேக்கப் டெஸ்ட்டு போட்டு, மேக்கப் டெஸ்ட்டுக்கு அந்த மேக்கப்லாம் போட்டு வந்து நின்னப்போ அந்த சிலிப்பு பன்மடங்கு அதிகமாகிடுச்சு.
நான் பல மேடையில் சொல்லியிருக்கேன், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் உள்ள கமல் சார் இருந்தால் கூட அந்த மேக்கப்பில் வந்து இந்தியன் தாத்தா இருக்கிறார், நம்ம பக்கத்தில் இருக்கிறாருன்ற ஒரு பயம், ஒரு மரியாதை. என்ன வந்து ஒரு நம்ம ஆக்டர் கமல் சார் தான் யோசித்தாலும் அதை மீறி அந்த இந்தியன் தாத்தா தான் அந்த செட்டில் இருக்காருன்ற ஒரு உணர்வு எப்போ பார்த்தாலும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஐகானிக் கேரக்டர் 28 வருஷம் கழித்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது. அவருடைய ஒவ்வொரு சீனையும் பார்க்கும்போது ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது. அதே சிலிர்ப்பு ஆடியன்ஸ்க்கும் இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு கதை, அந்த கதைக்கு என்ன மாதிரியான திரைக்கதை, என்ன மாதிரியான காட்சிகள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருக்கும் பிடிக்கிறமான விஷயங்கள் வந்து உள்ளே வந்துடுதுங்கிறது தான் உண்மை. சூப்பர் கமல் சார், இந்த படம் தான் என்னுடைய மோஸ்ட் டிஃபிகல்ட் அண்ட் மோஸ்ட் சேலஞ்சிங் ரோல் டில் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பல இன்டர்வியூஸில். எதனால், ட்ராவல்னாலையா, ப்ரொஸ்தெட்டிக்ஸ்னாலையா, பல ரோல்ஸ்னாலையா? வணக்கம் அனைவருக்கும், நன்றி. ஒரு விஷயம்னா உடனே தாவி குதிச்சுருது தான் என்னுடைய பழக்கம். ஆனால் நேரம் கட்டுது சேஸ். எல்லா பாத்திரங்களுமே ஒவ்வொரு சிக்கல்களை கொண்டு வரும், அதை மீறித்தான் சக்ஸஸுக்கு போகணும். எது சக்ஸஸ்னு தெரியாது நமக்கு. அந்த இருட்டில் ஒரே வெளிச்சம் வந்து நம்ம மேலே போட்டிருக்கிற லைட்டு தான். மற்றபடி டைரக்டருக்கு எனக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும், ஆனால் எங்கே எந்த திசையை நோக்கி போகிறோங்கிற ஒரு பதட்டம் உள்ளுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். அதை நீக்குவதற்கு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். ஒரு காட்சி முடியும் போது டைரக்டருக்கு முகத்தில் இருக்கிற புன்னகை, அவர் எந்திரிச்சு ஓடி வந்து கை குலுக்கிற ஒரு சந்தோஷம், அல்லது இப்படி இருக்கட்டும் சார், இன்னும் இன்னும் ஒன்று அப்படியே பண்ணிடலாம் சார்ன்ற ஒரு ஆர்வம். பக்கத்தில் கூட இருக்கிற நடிகர்கள், நான் நேற்று பார்த்தேன் சார், அந்த டப்பிங் போது பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்கிறது, இவைகள் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட் அட் த எண்ட் ஆஃப் ஏதாவது புறப்படும் போது தடுக்கல் பாங்க, அந்த மாதிரியும் நிறையா நடந்திருக்கு இந்த படத்தில். அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்படுறோமே இதெல்லாம் போய் சேருமாங்கிற சந்தேகங்கள் வலுக்கும். விபத்துக்கள், கோவிட், கூட நடித்த கலைஞர்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம், நல்ல ஆரோக்கியமாக பேசிகிட்டு இருந்தோம், சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்கள பார்க்க முடியாமல் போகிறது, இதெல்லாம் ரொம்ப பயமாக இருந்தது. இவ்வளவு நிகழ்வுகள் ஒரே படத்தில் எனக்கு இதுவரை நடந்ததில்லைன்னு சொன்னால் அது மிகையாகாது. விபத்துக்கள், ஒரு அகால மரணங்கள் என்று பல, இத்தனையும் தாண்டி நாங்கள் இன்றைக்கி எல்லாரும் சந்தோஷமாக மூக்கி மூஞ்சி தூக்கி வச்சுக்காமல் இருக்கோம்னா இதில் நம்ம செஞ்ச வேலைக்கெல்லாம் பயன் கிடைக்க போகிறது என்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் நாங்கள் உறுதிப்படுத்தி நேற்றைக்கு கூட ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருந்தார், ஒரு சென்சாரில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தேன் சார்னு. அவங்க ஜாஸ்தி பேசவே மாட்டாங்க, ஏன்னா பேச்சு கொடுத்தா அது வேறு எதுக்கு வம்பு, இது சொன்னாங்க விட்டுட்டாங்க, கொஞ்சம் கருணையாக அதிகமாக காட்டிட்டாங்க சங்கருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதனால் வழக்கமாக சென்சாரில் இருக்கிறவங்க வணக்கம் அப்படின்ட்டு போயிடுவாங்க, நல்லா இருந்தேன் சார்னு. அதைத்தான் நேற்று அவர் அனுப்பிச்சிருந்தார் எனக்கு டெக்ஸ்டான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தருணங்கள் இன்னும் நிறைய வரும் என்று நான் நம்புகிறேன். சங்கர் சார், அதை பற்றி சொல்லுங்களேன், அந்த சென்ஸ் ஆஃப் போர்டோட உங்களுக்கு இருந்த அந்த கான்வர்சேஷன் என்ன நடந்துச்சு அப்படின்னு? இல்லை, நான் படம் முடிஞ்சதுன்னே கட்ஸ் பற்றி பேசிட்டு வந்துட்டேன், பட் ப்ரொடியூசர்ஸ் போய் பேசியிருக்காங்க. போய் பேசும்போது அவங்க அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க, படம் நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. ஒரு கட்ஸுக்கு கூட சரி யூஏ கொடுக்குறீங்களே, இது சில விஷயங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணால் பவர் போயிடுமே, அதை யூஏ இருக்கே, அதனால் நீங்கள் அலோவ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போது நம்மளுடைய டீமுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, படம் நல்லா வந்திருக்கு, ஃபேமிலியெலாம் உட்காந்து பார்க்க போகிறாங்க, இதுக்கு எதுக்கு இது இதை கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் கொடுத்துட்டேன். இதுதான் நடந்த விஷயம். ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா எல்லாருமே பார்க்கக்கூடிய படமாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. அண்ட் யூ ஒர்க் ஃபார் 6 இயர்ஸ் டு ரிலீஸ் திஸ் பேபி ஆஃப் யோர்ஸ் அப்படிங்கும்பொழுது இட்ஸ் எக்ஸைட்டிங். அண்ட் கமல் சார், நீங்கள் வந்து இமோஷ்னலி சொன்னீங்க, த ஹைஸ் அண்ட் லோஸ் தட் யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஆனால் ஒர்க் வைஸ் சீனாபதி அவருடைய கேரக்டரை தாண்டி, இந்த மேக்கப் லுக்கை தாண்டி 6 வெவ்வேறு கதாபாத்திரங்கள் நீங்கள் வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்களா, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது நாங்கள் ஃபஸ்ட்டு இந்தியன் எடுக்கும்போது அதான் தமிழ்லேயே ரொம்ப அதிகமான பட்ஜெட், பயமாகவே இருந்தது, அது ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கப்பட்டது. ஆனால் இப்போ பார்க்க
அந்த இந்தியன் குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம் தான், இது நல்ல வசதியான குடும்பம், எல்லாம் தைரியமாக இறங்கி செஞ்சுருக்காரு. அதாவது நடன்னு பார்க்கும்போது எல்லாரும் படம் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு அப்படி பேசிட்டு போயிடுறாங்க. ஆனால் எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது இதில், எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது. இத்தனை வருடங்கள் நான் இருந்திருக்கிறேன், ஒரே படத்தில் இத்தனை கலைஞர்கள் பெருந்தன்மையுடன் ஒத்துழைத்து செய்வது. அதாவது சில கவிஞர்கள் எழுத மாட்டாங்க, நான் எழுதினா எழுதுவேன். இப்போ என் நண்பர் வைரமுத்து இருக்கார், அவர் வந்து நான் எழுதுனா எழுதுறேன், ஏழு எட்டு பேரோட நான் எழுத மாட்டேன்னு நடுவில் சொல்லிட்டு இருந்தார். என்னை மாதிரி ஒன்று ரெண்டு பேருக்கு சலுகைகள் கொடுப்பார் அவர். ஆனால் இதில் ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லையா, வேறு யார் யார் வெவ்வேறு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அண்டு அது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு எப்போவுமே நடிகர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறது, திறமையான நட்சத்திரங்கள் ஒன்றாக இணைவது, இதெல்லாம் எதுக்கு வம்பு, இது ஒரு நட்சத்திரமே கஷ்டம், இன்னும் இது வேற ரொம்ப ஜாஸ்தி இழுத்து விட்டுக்கக்கூடாதுன்னு ப்ரொடியூசர்ஸ் நினைப்பது உண்டு. அதற்கு மாறாக இதில் எல்லா நட்சத்திரங்களும் மிக சந்தோஷத்துடன், ஏன்னா என் கூட இருந்தாங்க அவங்க பேசினது, விவேக்கெல்லாம் சொன்னது எதிர எனக்கு நெடுமுடி வேணும் போன்ற திறமைகள், இவர் சித்தார்த்த போன்றவர்கள், இவங்கள்லாம் காட்டின அந்த உற்சாகம் இருக்கிறது இல்லை, கொஞ்சம் நமக்கே சந்தேகம், இவ்வளோ சந்தோஷப்படுறாங்களே அது நிஜமாவா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி கையில் அடி சத்தியம் பண்ணி சொல்லிட்டாங்க. அதனால் நான் நம்புகிறேன், இவங்களையெல்லாமும் நான் நம்புகிறேன். இதில் இருந்த சின்ன டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இப்போ கூட நான் மேடைக்கு வந்தபோது முதல் தடவையாக ஒரே வாட்டி ட்ரெஸ்ஸை பார்த்து ஓகே சொன்னது இதுதான், இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டிருந்தேன் டைரக்டர் சார். ப்ரமோஷன்ஸ்ல கூட வேற மாத்த சொல்லுவாரா? நல்லா இருக்கு சார், இல்லைன்னா அப்படி சுத்தி சுத்தி நடப்பாரு. அந்த நூல் நூலால தான் சார் துணி பண்ணணும், இல்லை திருப்பி தள்ளி போய் நிற்பாரு, திருப்பி கிட்ட வருவாரு. அது அவர் முடிவு பண்றதுக்குள்ள அது ஒரு சின்ன சேஞ்சா இருந்தாலும் அதை சரி இது பண்ணிக்கலாம், எதுக்கும் இன்னொரு வாட்டி நான் யோசிச்சுட்டு சொல்றேன்னு அவ்வளோ யோசிக்கிறவர். ஸோ ஒரு துணி, ஒரு நூல், ஒரு பெல்ட், தாத்தாவுடைய கத்தி, அதை வைக்கிறதுக்கான இது, அந்த பெட்டி, பேனா, இதையெல்லாம் நாங்கள் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணுறோன்னா நம்ப மாட்டாங்க, எப்பா ஒரு பேனா அப்படிங்கிற மாதிரி இல்லை இந்த படம். எல்லா விஷயத்திலும் இப்போ கூட இன்னைக்கு ஒரு விளம்பரம் வந்திருக்கேன், அந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதும் கஷ்டம், உருவாக்குறதும் கஷ்டம், இதில் அதெல்லாம் வந்து எத்தனையோ காஸ்ட்யூம் எனக்குன்னு தனியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, அமிர்தா ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி நிறைய காஸ்ட்யூம் டிசைனர்ஸ் இதில் வேலை செஞ்சுருக்காங்க. எனக்கு தமிழ் சினிமாவில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் ரொம்ப எளிமையான தமிழ் சினிமாவும் எளிமையான மலையாள படத்துலையும் ஆரம்பித்தவன். இப்போ மிஸ் யூனிவர்ஸுங்கிறது வந்து இந்தியாவிலேருந்து ஒருத்தங்க போகிறாங்கிறதே பெருமையாக இருக்குது. இதில் ஒரு சின்ன காட்சிக்கே ஒரு மிஸ் யூனிவர்ஸ் நடிக்க வைக்கிறாங்க, அப்படி அதெல்லாம் முடியுமா அப்படின்னு இப்போ எனக்கு தோணுது. நான் மறுபடியும் ரசிகனாகி இதெல்லாம் வந்து யோசிப்போம், சிச்சி வேணான்னு கனவு கலைச்சிட்டு நமக்கு இருக்கிற துணியை கசக்கி போட்டுக்கிட்டால் போதும், ஈர துணியை மடியில் கட்டிக்கிட்டு நடந்தால் போதும்னு நினச்சிட்டு இருந்த அந்த தமிழ் சினிமாவை கொண்டு சேர்த்த இடம் வந்து இவங்களுக்கெல்லாம் அந்த பெருமை உண்டு. வர்த்தகத்தை மட்டுமல்ல, நம்ம நினைச்ச கனவுகளை எல்லாம் நினைவாக்கி பார்க்கும் அந்த தொழில்நுட்பத்தை இங்கே கொண்டு சேர்ப்பதற்கு எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க, நானும் முயற்சி பண்ணுறேன். அதை வெற்றிகரமாக இன்னும் சீக்கிரம் என்று செய்வதற்கு காரணம் இது போன்ற முயற்சிகள் தான், அதில் நானும் பங்கு பெறுகிறேன் என்பது. இவர் சொன்ன மாதிரி சில நேரங்கள் எவ்வளவுதான் நட்சத்திர அந்தஸ்தை நீங்கள் கொடுத்தாலும் எங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் விட்டு போகாது. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோமா, நிஜமாக வந்துட்டோமா, அந்த கிள்ளி பார்க்கும் தருணங்கள் அனைவருக்கும் உண்டு, நடிகர் திலகத்துக்கும் உண்டு, மக்கள் திலகத்துக்கும் உண்டு, அப்படின்னா உலக நாயகனும் உண்டு தானே. பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு கேட்கறதுக்கே. சங்கர் சார், கமல் சார் சொல்லியிருக்காரு சேனாபதி தாத்தாக்கு என்ன வயசு அப்படின்னா, சேனாபதி தாத்தாக்கு சூப்பர் மேனுடைய வயசு. அவங்க எல்லாருமே செல்ஃப் ப்ரொக்ளைம்டு சூப்பர் ஹீரோஸ், இவர் நீட் ஆஃப் தி அவர் சூப்பர் ஹீரோவா, எப்படி பார்க்குறீங்க?
ஆக்சுவலாக நான் பார்ட் ஒன் பண்ணும்போது பார்ட் டூ பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. சரி, ஒரு இன்வெஸ்டிகேஷனில் ஒரு மானிட்டரில் வந்து அவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டடி பண்ணுறாங்கன்னும் போது அது ஒரு பிறந்த தேதி போட வேண்டிய ஒரு இதில் ஒரு டேட்டு போட்டோம், இண்டிபெண்டன்ஸ்லாம் கால்குலேட் பண்ணி. ஆனால் இப்போ வந்து ரெண்டாவது பார்ட் எடுக்கும்போது இவ்வளோ வருஷம் கழித்து எடுப்பேன்னு எனக்கு தெரியாது. இப்போ வரும்போது இப்போ என்ன ஏஜு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நிறைய கேள்விகள் வருது. நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து இப்போது சைனாவில் பார்த்தீங்கன்னா லூசி ஜியான்னு ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருக்கார் மார்ஷியல் ஆர்ட்ஸ். அவருக்கு 118 வயசு. அவர் வந்து இப்போ சமீபத்தில் இறந்துட்டார். அவர் அந்த ஏஜில் கூட வந்து பறந்து பறந்து அடிக்கக்கூடிய ஒரு கிராண்ட் மாஸ்டராக இருந்தார். அதே மாதிரி தான் இந்த கேரக்டரும் நம்ம சேனாபதியும் வந்து இஸ் அ கிராண்ட் மாஸ்டர், வர்மக்கலையில் ஒரு கிராண்ட் மாஸ்டர். இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு பொதுவாக ஒரு குவாலிட்டி என்ன இருக்கும்னா டிசிப்ளின், அப்புறம் ஹேபிட்ஸ். அதாவது மெயினாக வந்து நம்ம கல்ச்சர் பார்த்திங்கன்னா இந்த தியானம் யோகா இதெல்லாம் பண்ணக்கூடிய கேரக்டர், ஃபுட் ஹேபிட்ஸு, அதாவது ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிராண்ட் மாஸ்டருக்கு வந்து வயசு ஒரு பொருட்டே கிடையாது. அவங்க அந்த ஏஜில் இருந்தால் கூட அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூப்பர்மேனுக்கு ஏஜ் கிடையாது. இப்போ அதே பார்த்தீங்கன்னா இப்போ அயன் ஃபிளமிங்கோடைய புக்கில் இப்போ வர அந்த பாண்டு கேரக்டர் இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 102 வயசு. நம்ம அப்படியே பார்க்குறோம் பாண்டு அவரை நம்ம ரசிக்கணும், அந்த மாதிரி தான் நான் பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா வந்து சேனாபதி கேரக்டர் வந்து நம்ம ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கோபம் ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான். உங்கள் எல்லாருடைய மனசுலையும் இருக்கக்கூடிய கோபம் ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் அந்த சேனாபதி கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் எப்போவுமே ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறதா எல்லோரும் விரும்புவாங்க, நானும் அதான் விரும்புகிறேன். கொஞ்சம் நான் எல்லா பக்கமும் யோசிப்பேன், சரி இந்த ஏஜுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் வழுக்க வச்சு, முடியெல்லாம் கொட்டி போய், இன்னும் கொஞ்சம் சுருக்கெல்லாம் வச்சு பார்க்க என்னாலே பார்க்க முடியல. எப்படி எதுக்கு இப்படி பார்க்கணும், அது ஒரு சூப்பர்மேன் கேரக்டர் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லுக்கில் இந்த படத்தில் காமிக்கிறோம். இதில் ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட் என்னென்னா பார்ட் ஒன் பண்ணும்போது அப்போ வந்து ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து அன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி. அவன் ரொம்ப கஷ்டம் சாருக்கு, இப்போவும் கஷ்டம்தான், அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த திக்னஸ்க்கு வந்து நீங்கள் சாதாரணமாக நடிச்சிங்கன்னா வெளியில் வராது. அதை கண்ணாடியில் பார்த்து பார்த்து எத்தனை மடங்கு நடித்தா இந்த ஸ்மைல் வர்றதுக்கு எவ்வளோ பம்ப் பண்ணணும், எவ்வளோ ப்ரெஷர் போடணுன்றது கண்ணாடியை பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடி சார் நடித்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெல்லிஸாயிடுச்சு ப்ராஸ்தட்டிக்ஸ் அப்படின்னும் போது நான் சொன்னது என்னென்னா அப்போ வந்து பேக் அண்ட் ஃபோர்த் போகிறதுக்கு வசதி இல்லை, நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணார். இருந்தாலும் அமெரிக்காவுக்கு போயிட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுறலாம், அந்த ஃபெசிலிட்டிலாம் அப்போ இல்லை. இப்போ வந்து போன படத்தில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது யாருக்கும் இது கமல் சார் மாதிரி இல்லையே, இல்லை கமல் சார் மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போச்சு. இந்த வாட்டி நான் சொன்னது லெகசி எஃபெக்ட்ஸ்ன்றவங்க தான் இந்த மேக்கப் டிசைன் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட நான் சொன்னது இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சீ அவர் ஆக்டர் மோர், ஏன்னா ப்ராஸ்தட்டிக்ஸில் வந்து நம்ம ஆக்டருடைய முகம் வந்து அந்த திக்னஸில் போயிடக்கூடாது, அந்த ஆடியன்ஸுக்கு வந்து அந்த ஆக்டரை பார்க்கணும் அப்படின்னும் போது அவங்க கரெக்டாக வந்து இந்த வாட்டி பார்ட் ஒன்னோட பார்ட் டூவில் நீங்கள் வந்து கமல் சாருடைய முகத்தையும் அந்த கேரக்டரில் இன்னும் நல்லா பார்க்கணும், அதுதான் வந்து அதோடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நேயர் விருப்பம் எல்லாருமே என்ன கேட்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா இந்தியன் 2 & 3 அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்டினுடைய சிறப்பு அம்சங்களையும் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க த்ரூ யோர் டயலெக்ட்ஸ், அதை பற்றி சொல்லுங்க. அப்படியே மெது மெதுவாக கதையை சொல்ல வச்சிருவீங்க பொருளுக்கு. பட் உண்மை என்னன்னா முத முதல்ல இந்த படத்தை பார்க்க போகிறவர்கள், தேங்க்யூ, பார்க்க போகிறவங்க சாதாரண ரசிகர்கள், நானும் அதான்னு வச்சுங்களேன். என்ன செய்ய போகிறாங்க இப்போ, எனக்கு பதிலாக இன்னொரு நடிகரை வச்சே ஒரு இந்தியன் 2 பண்ணுறாருன்னு வச்சுங்க, அவரோட தம்பி வந்துட்டாருங்க அப்படின்னு பண்ணுறாருன்னு வச்சுங்க. நான் என்ன வழக்கமாக சொல்லுவேன்னா அது வயத்தறிச்சல் கூட கிடையாது, அதான் பார்த்துட்டோமே என்ன இருக்குது அப்படின்னு பழம்புளிக்கங்கிற ஒன்று இருக்கும். இன்னொன்று என்ன சொல்லுவோம்னா தாத்தா வருவார் அந்த உரமம் குத்துவார் அவ்வளோதானே, அதான் பார்த்துட்டோமேங்கிறது தான் அது கடும் விமர்சனம், அதான் வைப்பாங்க ஃபஸ்ட்டு. எல்லா வெற்றிக்கும் முன்னாடியே அது ஒன்று, அதான் தெரியுமே சங்கர் படம்னா நிறைய பாட்டு, பிரம்மாண்டம் அவ்வளோதானேன்னு, பிரம்மாண்டம் அவ்வளோதானே, அதை எப்படி நம்ம போய் அவங்க கூட வாதாடுறது, அதுக்கெல்லாம் ஒரே பதில்
நாம் திரைக்கதை அமைக்கும் விதம்தான். இந்த கேள்வியெல்லாம் அவங்களே பதில் சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டு சாரி சொல்லாமல் எங்களை பாராட்டி விட்டு வெளியே போகணும். அதற்கான முன்னேற்பாடை வந்து அவர் பண்ணாருங்கிறது தெரிஞ்சதுனால தான் நான் படமே வந்துக்கிட்டேன். ஏன்னா இதே கேள்வியோட தானே நான் அவர்கிட்ட போயிருப்பேன், ரெண்டாவது செய்யலாங்கும் போது அதான் பண்ணிட்டோம் சாருங்கிறது தான் மனசில் மூடிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் கௌரவம் மரியாதை காரணமாக சொல்லுங்க சார் என்ன அதே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சில வியப்புகளை ஒரு கதாசிரியனாக ஒரு நடிகனாக என்னால் என்னைக்குள் அவரால் ஏற்படுத்த முடிந்தது. அதெல்லாம் இதில் இருக்குது. லாங்குவேஜ் பேசுறது அதான் நீங்கள் பேசியிருக்கீங்களா அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு. ஆ நீங்கள் ஏக்துச்சிக்கல்ல பேசியிருக்கீங்க, மரவ சரித்திரால வட்டார வழக்கு பேசுவீங்க, பிரம்மாண்டில் பேசியிருக்கீங்க, அதெல்லாம் பார்த்துட்டோமே அப்படின்னா எல்லாம் பார்த்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். த வே ஹீ ஹேஸ் ப்ராட் அபவுட் இட், இந்த படத்துக்கும் அதற்கும் என்ன? இது சும்மா பல்வேறு ட்ரெஸ்ஸில் வந்து நிற்கிற ஒரு அலங்கார பொருளாக இல்லாமல் ஒரு காரணத்தோடு அதில் வச்சுருக்காரு. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அதுவும் என்ன பண்ணிட்டார்னா இவர் அந்த மாதிரி வித்தியாசமான மொழிகள் வர்ற நேரத்தில் வசதியாக நடிகனுக்கு வசதியாக ஷாட் வைக்கல, அவர் கதைக்கு வசதியான ஷாட்டு தான் வச்சார். அவர் நடிகனுக்கு என்னென்னலாம் இடைஞ்சல் உண்டோ மூஞ்சியில் பிளாஸ்டர் ஒட்டி ட்ரெஸ்ஸும் போட்டு லைட்டு நிறையா போட்டு ஏசிலாம் பண்ணாங்க, பட் அதுக்கெல்லாம் தாண்டி இன்னும் சொல்ல போனால் சில ஷூட்டிங் கேன்சல் பண்ண வேண்டியதாக இருந்தது. உள்ளெல்லாம் எறும்பு விடுற மாதிரி இருந்தது சார், ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லி அரை மனதோடு என்னை விட்டாங்க. மூணு நாள் நாள் மறுபடியும் வேலை செய்ய முடியல. இதையெல்லாம் கடந்து எனக்கு இப்போ இந்த காட்சி அமைப்பு சொல்லிட்டு இருந்தேன், வேற்று மொழியில் பேசணும், அதை நீளமான இதில் ஒரே ஷாட்டில் கரெக்டாக இருக்கணும், பல்வேறு ஆக்ஷன்ஸை அதில் சேர்த்து வச்சுருப்பார். இதெல்லாம் நீங்கள் படம் பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் தனி. செட்டில் இருந்தவங்களே அதை ரசித்தாங்க. இன்னும் சொல்ல போனால் இவரே ரசித்தார் அதை. அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் ரியாக்ஷன். அதெல்லாம் இருக்குது படத்தில், பட் அது ரொம்ப விளாபரியாக இப்போ நடிச்சு காட்டுன்னு சொல்லி மிமிக்ரி மாதிரி பண்ணி அதுக்கு எடுத்துடக்கூடாது. டெஃபினட்டா இல்லை. நீங்கள் இவ்வளோ இன்டெப்த் சொல்லும்பொழுது அந்த காட்சிகள் நாங்கள் பார்க்கும்பொழுது உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய காதில் ஒலிக்கும். வீல் ரிமெம்பர் தீஸ் வேர்ட்ஸ். அதனால இது சூப்பர்ஃபிஷியலாக பார்க்க மாட்டாங்க யாருமே. தே நோ எவ்வளோ டெப்த்தோடு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கோடு. இல்லை, ரசிகர்களுடைய கருணைக்கு வந்து அளவே கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா எங்களுடைய ஒரு சில பிழைகளை மன்னிச்சுட்டு நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்றத வழக்கமான ஒரு வார்த்தையை குழந்தைய கொஞ்சம் மாதிரி கொஞ்சிடுவாங்க. அப்படித்தான் என்ன 60-65 வருஷமாக கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்றென்றும் நன்றி கடன்பட்டவன். ஏன்னா நான் வந்து பண்ண எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன். என்ன உலக சினிமாக்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னை விட சிறப்பாக நான் செய்த காட்சிகளை வேறு உருவத்தில் அவர்கள் செய்யும் போது அட்டே இப்படி பண்ணியிருக்கலாமேன்னு யோசிக்க வைக்கக்கூடிய இளைஞர்கள் நிறையா பேர் இன்னைக்கு வந்துட்டாங்க. அதுக்கு நடுவில் என்னை அன்பின் காரணமாக மட்டுமே தோளில் தூக்கி வைத்திருக்கிறார்கள் என்ற சந்தேகம் எனக்கு ரொம்ப நாள் உண்டு. வருஷமா நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, வெவ்வேறு இடங்களுக்கு போயிருக்கீங்க, டஃப் கண்டிஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு ப்ரொடியூசர்னுடைய சப்போர்ட் ரொம்பவே முக்கியமாக இருந்திருக்கும். A few words on சுபாஷ் கரன் அவர்கள். அதான் இந்த படம் முதல்ல வந்து வேற ஒரு ப்ரொடியூசருக்கு பண்ணுறதா இருந்தது. அப்போது அது கேள்விப்பட்டு அவர் கேள்விப்பட்டு என்ன நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த இந்தியன், இது நீங்கள் வெளியிலலாம் பண்ணக்கூடாது, எனக்கு தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை மாதிரி இது நான் தான் பண்ணுவேன் ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்டு அப்புறம் நான் அந்த ப்ரொடியூசர் அவங்கள்ட்ட பேசி அப்புறம் அந்த படத்தை வந்து இப்போது சுபாஷ் தயாரிக்க நம்ம படம் எடுத்திருக்கோம் இந்தியன். இதில் அவர் சொன்ன மாதிரி இப்போது சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து கற்பனை பண்ணிட்டாலும் அதை வந்து அந்த கற்பனையை நிஜமாக்கிறதுக்கு, நிஜமாக ஒரு காட்சியாக பார்க்குறதுக்கு அதுக்கு உண்டான செட்டு, அதுக்கு உண்டான மேக்கப்பு, அதுக்கு உண்டான லொக்கேஷன், பொலிவியா போகிறதுக்கு ரொம்ப இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். லைக் பொலிவியா போய் அந்த சாங்கை ஷூட் பண்ணுறதுலாம், தைவானில் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து அவர் ப்ரொவைட் பண்ணலைன்னா இப்போ நான் இமேஜின் பண்ணது அப்படியே ஸ்க்ரீனில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஐ ஹவ் டு தேங்க் டு ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். இந்தியன் டூனுடைய டேக்லைன் இஸ் ஜீரோ டாலரன்ஸ். செட்டில் சங்கர் சருக்கும் கமல் சருக்கும் எந்த விஷயத்தில் ஜீரோ டாலரன்ஸ்?
எங்களுக்கு ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் தரக்குறைவு. தர ஜீரோ டாலரன்ஸ் எனக்கும் உண்டு, அவருக்கும் உண்டு. இது போதும், இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறது பண்ண மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான காட்சி, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கண்ணீர் வர்ற காட்சி, ரொம்ப நேரம் நடிச்சுட்டு வந்து ஒரு சின்ன பழையா இருக்கும், இருந்தாலும் ரெண்டு பேரும் அது திருப்பி வருமா, அதே இடத்துல கண்ணீர் வருமா தெரியாது. ஏன்னா அது என்னையும் தாண்டிய ஒரு உணர்வு. ஆனால் ரெண்டு பேருமே அதுக்கு முயல்வோம். அந்த மாதிரி நிறையா இது இருந்திருக்கு. இன்னும் ரொம்ப இது ப்ரெஸ் மீட்டுங்கிறதுனால தற்பெருமை சொல்லிக்கிறோங்கிறது இல்லை. நான்லாம் வந்து சத்யா ஸ்டுடியோவில் செட்டு போட்டிருக்காங்க, அடிமை பண்ணுக்கு பர்மிஷன் கிடைக்குமா அந்த செட்டு கலைக்கிறதுக்கு முன்னாடி போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஜெய்ப்பூரையும் கொண்டு வந்து பண்ணியிருக்காங்கன்னு, அந்த மாதிரி படத்துலலாம் நடிக்க முடியுமான்னு ஏங்கினது ஒன்று. கிட்டத்தட்ட அதை விட பிரம்மாண்டமான செட்டில் எனக்காக என் படத்துக்காக போடுறாங்கங்கும்போது, எனக்கு நான் முதல் நாள் அந்த செட்டுக்கு போகும்போது அனுபவிக்க முடியாதபடி மூஞ்சியெல்லாம் மேக்கப் அறியுது அரிக்குது, நீளமான டைலாக் இப்படி அனுபவிக்க முடியாம பண்ணிட்டாரு. சாரி சொல்றாரு, இப்போ சொல்லிட்டு இருக்கேன், அவரு சாரி சொல்லிட்டு இருக்காரு. அது ஒரு செட்டு போட்டு யாரா இருந்தாலும் அது உள்ள வந்ததும் அப்படியே மலைத்து போற அளவுக்கு அதுக்கான பொருட்கள் மெட்டீரியல்ஸ் இந்த ஊர்ல கிடைக்கல, அதுக்காக வெயிட் பண்ணி பண்ணாங்க. வறுத்துட்டுன்னு நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க. அது நான் சொன்னதுல எந்த இம்மையளவும் குறையாத அளவுக்கு இருக்கு அந்த சொல்ல, வியப்பா இருக்கு. அது ஒரு 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 பாதி படத்தை இதுலேயே எடுத்துடலாமேன்னு தோணும், ஆனால் அது 10 நிமிஷம் கூட வராது அந்த படத்தில். அந்த மாதிரி நிறைய பிரம்மாண்டங்கள் இந்த படத்தில் இருக்கு. அண்ட் நிற்க டைரக்டர் மாதிரியே கதையும் ஒரு இடத்துல நிற்காது, வேற ஊருக்கு போயிட்டு இருக்கணும். Waiting for it, sir. Really, really looking forward to it. ஒரு சில லெஜெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு கொடுப்பினை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு MS தோனிக்கு மட்டும்தான் சச்சினியும் கேப்டன் பண்ற ஃபார்ச்சூன் இருந்துச்சு, விராட்டையும் கேப்டன் பண்ற ஒரு ஃபார்ச்சூன் இருந்துச்சு. அதே மாதிரி கமல் சார் எங்களுக்கு நடிகர் திலக்கமோட நீங்க நடிச்சிருக்கீங்க, அதே மாதிரி இந்த தலைமுறையோடையும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. என்ன விஷயங்கள் கத்து கொடுத்திருக்காங்க திஸ் ஜெனரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் உங்களுக்கு? What have you learned from them in the generation? அதுதான் முக்கியமான விஷயம். What have you learned னு கேக்குறீங்க தெரியுமா? அதுதான் கேள்வி இல்ல, அதான் பதில். ஏன்னா கத்துக்கிறது முடிஞ்சு போச்சு. ஏன்னா நடிக்கிற தலகத்தோட தோல் உரைச்சிட்டேன் நான், அவர் என் தோளில் கை போட்டிருக்காரு, நான் அவரை கட்டி பிடிச்சிருக்கேன். அப்புறம் என்னையா வேணுங்கிறது வந்து கற்றல் கிடையாது, கற்றது புரியாமல் இருத்தல் தான். அது இன்னும் தொடர வேண்டும் அப்படிங்கிறது வந்து இந்த 2nd தலைமுறை 3rd தலைமுறை எத்தனை தலைமுறை இருக்கோ அவங்களெல்லாம் என்னை விட அதிகமாக கனவு காண்பவர்கள் இந்த தருணத்தில். எனக்கு தான் நட்சத்திர அந்தஸ்து வந்துருச்சு, அதனால கொஞ்சம் என்னப்பா வண்டி லேட்டு, இதுதான் இந்த பந்தாக்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எது வேணா நான் பஸ்லயாவது ஏறி வந்துடுறேன் சார், நாளைக்கு இந்த ஷூட்டிங் இருக்குங்களா அப்படின்னு கேட்ட அந்த ஆர்வம் நட்சத்திரங்களுக்கு குறையும். அது குறையக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான், அதை ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். நான் வந்து நடிகர் தலகம் அவர்கள் தேவரம்மன் படத்துக்கு தப்பி தவறி 7 மணிக்கு ஆச்சுன்னு சொல்லிடாதீங்க அந்த மனுஷர்கிட்ட, கெஞ்சுவேன். 7 மணி கால்ச்சின்னு சொல்லிட்டா செஞ்சு கஞ்சி போட்ட சட்டையோட ஃபுல் கெட்டப்போட 6:30 சேர் போட்டு வந்து உட்காந்துருவாரு. இப்பதான் ஆணி அடிச்சுட்டு போங்க. அப்படிப்பட்ட ஆர்வம் வந்து நான் தேவரமுகம்ல பார்த்தேன். அது அதையும் கத்துக்கணும். இவங்களுக்கெல்லாம் இருக்கிற அந்த ஆர்வம் தனியா அப்படியே கிட்டத்தட்ட நாகேஷ் திருவிளையாடல போல மீட்டு போற சிவன் வர்றதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி ஷார்ட் வர்றதுக்கு முன்னாடி இப்படி இவங்க அலையிறது எனக்கு பிடிக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். நான் எல்லாத்தையும் கவனிப்பதற்கு காரணம் தற்காப்புக்காக அல்ல, கற்றலுக்காக. அதனால நான் கத்துக்கிட்டது வந்து இந்த 3 தலைமுறைங்கிறது வந்து இன்னும் பல வாய்ப்புகள் எனக்கு. கடைசியா டெர்மினஸ்ல 1 ஸ்டாப்புக்கு முன்னாடி வண்டி டெப்போக்கு போறதுக்கு முன்னாடிலாம் ஏறி பயணம் பண்ணியிருக்கேன். அது கே சண்முகம் அவர்கள், ஒரு தலைமுறைக்கே தெரியாது அவங்கெல்லாம் அப்படி பெரும் கலைஞர்கள் இருந்தார்கள் என்பது. கே பி சுந்தராம்பாள் அவர்களுடன் பின் வீடு
அவங்க கிட்ட போய் வெக்கமே இல்லாம பழனி அப்போ எல்லாம் பாடி காட்டிருக்கேன் நாம. அவங்களும் அந்த கனிவோட கேட்டுக்கிட்டு எனக்கு இட்லி இட்லி சுட்டு தருவாங்க. அம்மையார்கிட்டயே ஞான இட்லி வாங்கி சாப்பிட்டவன் நான், ஞான பழம் இல்லை ஞான இட்லி. இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கிறத நான் வந்து அதிர்ஷ்டமாக கூட நினைக்கல, பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். ஆப்ஜெக்ட்ஸ் மே இன் தி மிரர் மே அப்பியர் க்ளோசர் தென் தே ஆர். அதற்கான மதிப்பிற்கும் நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சுதான் பேச ஆரம்பிச்சோம், சந்திக்க ஆரம்பிச்சோம். சோ இட் இஸ் a wishful thinking. ஆப்ஜெக்ட் கிட்ட இருக்கணுங்கிறது தான். நாங்கள் எப்போ கூட இருந்தாலும் நானே கொஞ்சம் நடிகர்கள் கூடாம் டெக்னீஷியன் கூடாம் சேர்ந்துருச்சுன்னா பேசிக்கிட்டே இருப்போம் சளைக்காமல். ஏன்னா பேசுவதற்கான சப்ஜெக்ட் சினிமாகிவிடும், சினிமாவாகிவிடும் பட்சத்தில் அப்புறம் சாப்பிட வாங்க ரொம்ப லேட் ஆகுதுன்னு யாரும் ஞாபகப்படுத்தினாதான் உண்டு. அந்த மாதிரி உரையாடல்கள் எனக்கு சுஜாதா சார் கூட டான்ஸ் ரோட்டில் நடந்திருக்கு, மணிரத்னம், பாலகுமார் இவங்க எல்லாரோடையும் இவரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிற்கவே நிற்காது எங்கள் அங்கே எல்டான் சொல்லிட்டே நின்று பேசிகிட்டு இருப்போம். சரி எல்லாருமாவது சாப்பிட வாங்க, தயவுசெய்து சாப்பிடாமல் இப்படி பேசிகிட்டு இருக்காங்கங்கிற அளவுக்கு இந்த பேச்சு நீளம். இப்போ கூட நாங்கள் மலேசியா சிங்கப்பூர் போயிருந்த ஃப்ளைட்டெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கான வருத்தங்கள் வந்து எங்களுக்கு சந்தோஷமாக மாறிடுச்சு. அப்போ ஃப்ளைட்டு கிடையாதா, இப்போ பேசிக்கிட்டே கார்லேயே போயிடலான்ற மாதிரி சந்தோஷமாக, அது எங்களை ஃப்ளைட் மிஸ் பண்ணவங்க மாதிரி தெரிஞ்சிருக்காது. இல்லாத ஃப்ளைட்டில் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு சந்தோஷத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் தட்ஸ் வாட் ஐ மென்ட். ஐ விஷ் வி வேர் க்ளோசர் ஈவன் லாங் பிஃபோர். ஹவ் டஸ் திஸ் மேக் யூ ஃபீல் சிண்ட், இந்த மாதிரி வார்த்தைகள் எஸ்பெஷலி உங்களுடைய குரு கிட்ட இருந்து? வேணாம் வேணாம், இவர் சும்மாவே உணர்ச்சி வசப்பட்டவர், இவ்வளோ பேருக்கு எதிர்க்க அவரை அழ வைக்க வேண்டாம் நினைக்கிறேன். ஓகே, சீனாபதி பாக்கே ஒரு காஸ் ஃபார் செலிப்ரேஷன், அதை தாண்டி இந்தியன் டூல மற்ற விஷயங்கள் டு செலிப்ரேட் என்னென்ன இருக்கு? கதை கேட்குறாங்க சார் பார்த்துங்க. இல்லை இப்போ இதில் வந்து மெயினாக நிறைய கேரக்டர்ஸ் கேமியோஸ் ஜாஸ்தி, அது எல்லாமே நல்ல ஒரு பண்பட்ட நடிகர்கள், நல்ல அனுபவம் வாய்ந்த நடிகர்கள், சிறந்த நடிகர்களை வந்து இந்த படத்தில் கேஸ்ட் பண்ணியிருக்கோம். லைக் சமுத்திரகணி சார், எஸ் ஜே சூர்யா, பாபி சிம்மா, தம்பிராமையா, மனோபாலா, விவேக், அப்புறம் ரேணுகா சொல்லிட்டேன், சித்தார்த் மெயினா, ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர், நிறைய கேமியோஸ், எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. நிறைய ஃபேமிலி விஷயங்கள்லாம் அந்த படத்தில் வருது. ஸோ எல்லா ஃபேமிலியும் வந்து எங்கேஜாக பார்க்கக்கூடிய படமாக இது இருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நடுவில் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு மீடியாவுக்கு பரிச்சயமான ஒரு கேரக்டர் தான், அது ஆர்கே லக்ஷ்மனுடைய கார்ட்டூன் காமன் மேன். அவர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த கார்ட்டூன் வந்து ரெகுலராக போடுவார். அது ரொம்ப அந்த கார்ட்டூன்லாம் ரொம்ப பிரபலம், ரொம்ப மிகச்சிறந்த ஒரு கார்ட்டூனிஸ்ட் ஆர்கே லக்ஷ்மன் அவர்கள். அவருடைய அந்த காமன் மேன் கதாபாத்திரத்தை வந்து ஒரு 3D அனிமேஷனில் இதில் வந்து இந்த கதையில் வந்து ஒரு கதை சொல்லும் ஒரு டூலாக நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். அது ஒரு புது விஷயம். அப்புறம் சொன்ன மாதிரி பொலிவியாவில் எடுத்த அந்த கேலண்டர் சாங் மிஸ் யூனிவர்ஸ், நான் வந்து இந்தியன் ஆக்ட்ரஸே ட்ரை பண்ணேன், ரெண்டு மூணு பேரை ட்ரை பண்ணேன், கிடைக்கல, அவங்க டேட்ஸ் கிடைக்கல. அப்போ வந்து அந்த கேலண்டர் ஷூட்டுக்கு பொருத்தமாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஒரு புகைப்படத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. ஸோ அவங்கள ட்ரை பண்ணி பார்த்தோம், அவங்க வந்து அவங்க அக்செப்ட் பண்ணதுனால அவங்கள வந்து இந்த பாட்டில் நாங்கள் படத்தில் வருவாங்க அந்த பாட்டில். அப்புறம் மெயினாக டெக்னீஷியன்ஸ் லைக் ரவிவர்மன் ரொம்ப அருமையான ஒளிப்பதிவு. இப்போ சார் சொன்ன மாதிரி வியந்து பார்க்குற ஒரு செட்டெல்லாம் வந்து முத்துராஜ் ப்ரொடக்ஷன் டிசைனருடைய ஒர்க்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். இந்த படத்தில் பார்த்தினா அப்படி நம்மளே ஒரு
லேஸில் எக்ஸைட் ஆக மாட்டோம், ஒரு செட்டு டிசைன் அப்ரூவ் பண்ணுறதுக்கு பேக் அண்ட் ஃபோர்த் போவோம், கடைசியில் ஒன்று கொடுப்பார். செட்டில் வந்து பார்த்தா நம்மளுடைய எதிர்பார்ப்பே மிஞ்சக்கூடிய ஒரு அருமையான ஒரு அவுட்புட்டை வந்து முத்ராஜ் சார் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் தைவானில் ஷூட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் விட மெயினாக நம்ம கமல் சார் தான். நான் வந்து பார்ட் ஒனில் சொன்னேன், லைக் ஒரு தராஸில் வந்து ஒரு பக்கம் டைரக்டர், ப்ரொடியூசர், படத்தில் நடித்த ஆக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர் அத்தனை பேரையும் ஒரு தராசில் போட்டுட்டு இன்னொரு பக்கம் தராசில் கமல் சாரை உட்கார வச்சா ஈக்குவல் ஆகிடும். அந்த அளவுக்கு இவர் சாருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி இருந்தது அந்த இந்தியன் ஒரு விழாவில் நான் சொன்னேன். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ தராஸ் இந்த பக்கம் சாஞ்சிடுச்சு. சார் வந்து எங்கள் எல்லாரையும் மிஞ்சிற அளவுக்கு அவர் வெயிட்டாக இருக்கார் அந்த படத்தில் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே நீங்கள் கேட்டிங்களே படத்தில் வேறு என்ன நான் இல்லைன்ட்டு. சாருடைய பர்ஃபார்மன்ஸ், சாருடைய ப்ரெசன்ஸ், ஏன்னா அவர் வர சீனெல்லாம் வந்து அப்படி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது. அது ஒரு எழுதுனதுக்கும் அது ஒரு சீனாகும் போது அது எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்குதுன்றத என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஐ பிலீவ் நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபேன்டாஸ்டிக். கமல் சார், நீங்களும் உங்களுடைய பதில் அதுக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிரஸ் கிட்ட அவங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். அதாவது இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா, இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து சுபாஸ்கரன் ஒருத்தர்கிட்ட நான் ஒரு ஃபோன் பண்ணுவேன், இவர் ஒரு ஃபோன் பண்ணுவார், ரெண்டே ஃபோன் கால் தான். எடுக்கிற முடிவுகள் ரொம்ப பெரிய முடிவுகளாக இருக்கும். அதாவது எத்தனை நாள் தள்ளி போடலாம் ஷூட்டிங்கிறது வந்து சாமானியமான செய்தி அல்ல ஒரு ப்ரொடியூசருக்கு. இப்போ வேணாம் சார், நீங்கள் புறப்பட்டு வாங்க, ஒரு கால் புறப்பட்டு வந்துடுவார். இல்லை இதை நடுவில் ஒரு சில மாற்றங்கள் இவர் சொன்னபோது இப்படி பண்ணலான்னு சொல்லும்போது, அது சரி சார் நீங்கள் ரெண்டு பேரும் முடிவெடுத்து பண்ணிடுங்க சார் அப்படிங்கிற அந்த பெருந்தன்மை, அது இல்லாமல் இந்த படத்தை இத்தனை வருடங்கள் நகர்த்தி கொண்டு வந்திருக்கவே முடியாது. அதற்கு பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோவிட் விபத்துகள் என்று பல விஷயங்கள் எங்களை தடுமாற வைத்த போது ரெட் ஜாயின்ஸ் உள்ளே வந்தாங்க. இதெல்லாம் தான் அப்படி ஒரு மூன்று முக்கிய கால்களை வைத்து நிற்கும் முக்காலி. அது சொல்லியே ஆகணும். இங்கே அது போக டெக்னீஷியன்ஸ் பேரை எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க. இந்த இதில் போட்டிருக்கு இல்லையா, அதுவே கம்மி. அது நம்பர் ஆஃப் நேம்ஸ் முந்தியெல்லாம் நாலு அஞ்சு பேர் தான் போடுவாங்க, அது அதோட பங்கு முடிஞ்சிடும். ஆனால் இதில் எத்தனையோ பேர் வேலை செஞ்சுருக்காங்க. நான் சொன்னது சும்மா ஒரு பானை சோற்றுக்கு பதம். டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், அதுவும் சாமானியமான வேலை இல்லை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள்லாம். இவர் ட்ரெயினை கொண்டு வரணும்னு சொன்னார்னா அந்த ட்ரெயின் மேலே அரிசி இருக்கணும், அது மேலே வெள்ளைக்காரங்க இருக்கணும், அது வந்து ஆப்பிரிக்காவில் நடக்கணும், அப்படி ஒன்று இல்லை. இது வந்து உலகழகி வேணும், சரி சார் உலகத்தில் யாரும் அடிக்கடி போகாத இடமா இருக்கணும், சரி சார் போயிடலாம், ஒரு 120 பேர் அங்கே கொண்டு போயிடணும், இதெல்லாம் எல்லாமே சரி சார் நல்ல பிரம்மாண்டமான செட்டு போடணும், போட்டலாம் சார், இவ்வளோ சதுராடி இவ்வளோ இது இந்த ஆளை விட பெருசாக இருக்கணும், சரி போட்டுடலாம் சார், ஆனால் எல்லாம் தங்கமாக இருக்கணும். நடுவில் வைக்கிறதுக்கு நடுவில் வேணா கரன்சி நோட்டு வைக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி கேட்க கேட்க அதுக்கெல்லாம் இது ஒரு ஒரு குப்பத்தில் ஒரு சாங் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஓஹோ சரி சீக்கிரம் முடிச்சுடுவாங்க ரெண்டு நாளில். அந்த குப்பத்தில் இருக்கிற பில்டிங்குக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து 1000 டான்ஸா உங்கூட அத்தனைக்கும் ஈடு கொடுக்க வேண்டியது வந்து ப்ரொடக்ஷன்ஸ் தான். ஏன்னா அத்தனை பொங்கல், அத்தனை வடை, அத்தனை பாத்ரூம், இதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுக்கிறது இல்லை. அத்தனை பேருக்கு ட்ரிப்பு, வீட்டுக்கு வண்டி போக, காலையில் 5 மணிக்கு பிக்கப்பு, ட்ராப்பு, அத்தனை மேக்கப் மேன், இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். ஐயையோ இந்த தொழில் வேணாம்ப்பா நமக்குங்கிற மாதிரி இருக்கும். இத்தனையும் தாங்கி பிடித்திருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள், கேமரா டிபார்ட்மெண்ட்லேயே என்னென்னமோ நாங்கள் கேள்விப்படாத மெஷின் எல்லாம் இப்போ எங்களுக்கு கட்டுப்படியாது எப்படிங்கிறதுக்கு எங்களுடைய இதுக்கு முன்னாடி இருக்கிற வெற்றிகள் தான் காரணம்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். பியூட்டிஃபுல்லி செட் சார். இப்போ எங்களுடைய மீடியா ஃப்ரெண்ட்ஸ், சாரி உங்களுடைய கேள்விக்கு முன்னாடி சித்தார்த் ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு சே சம்திங். ஹலோ, செக் செக்
சாரிங்க, ஐ ஜஸ்ட் டேக் அ மினிட். இது வரைக்கும் பாவனா சாரியும் ரெண்டு சார்ஸையும் கேட்ட கேள்வியில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் எல்லாருக்கும் இருந்த கஷ்டங்கள், அந்த கஷ்டங்களை எப்படி தாண்டி வந்தாங்க, அதை தாண்டி எவ்வளோ பெரிய ஒரு முதலீடு, எவ்வளோ பெரிய செலவு, எவ்வளோ ஆம்பிஷன் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கேட்டீங்க. முக்கியமாக இந்த இந்தியன் டூ படம், இந்தியன் ஒன் ஒரு செகண்டுக்கு மறந்துடுங்க, இந்தியன் டூ படம் நீங்கள் ஏன் தியேட்டருக்கு வந்து பார்க்கணுங்கிறதுக்கு காரணம், ரெண்டு முக்கியமான காரணம் இங்கே இருக்காங்க. பட் அதை தாண்டி இந்த படம் பேசுகிற சமூக கருத்து, இந்த படம் பேசுகிற சமூக அக்கறை, அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்காக முக்கியமான ஒரு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக நான் கருதுறேன். ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், நீங்களாம் எங்களை மாதிரி தியேட்டரில் போய் இந்தியன் ஒன் பார்க்கல இல்லையா, ஸோ அது ஒரு செகண்டுக்கு மறந்துடுங்க. இந்தியன் டூவை தியேட்டரில் பார்க்குறப்போ உங்களுக்குள்ள எங்களுக்கு எப்படி இந்தியன் ஒன் பார்க்குறப்போ ஒரு கோபம் எழுந்துச்சோ, சிஸ்டத்தை ஒன்றுமே பண்ண முடியாதா, ஒரு தனிப்பட்ட மனிதனா, ஒரு ஒரு சாதாரண குடிமகனா உங்களால் என்ன பண்ண முடியுங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் இந்த படத்தில் இவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அனுபவத்தை வச்சு இவங்க ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அண்ட் அது நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக, ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அண்ட் டெஃபினட்டாக வரப்போகிற தலைமுறைக்கும் இந்த இந்தியன் டூ பேசுகிற இதை, இந்த சமூக அக்கறை, ஒரு இண்டிவிஜுவல் சிட்டிசனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இது எல்லாமே ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் கம் டு த தியேட்டர் ஆன் ஜூலை 12th for these two legends, but also to see a new cinema and to see idvarikkum neenga paakada ipo ellaru uyal patti nariya padam eduthidonu solranga, but uyal patti inda alavukku zero tolerance oda edukapatta, I can guarantee you it will be a very memorable and refreshing experience for you. And idha taandi na rendu per kittum na romba nalla wait pannit irukken, oru rendu chinna kelvi ketrren. First Shankar sir kitta ketrren. சங்கர் சார், நீங்கள் ஒரே நேரத்தில் இந்தியன் டூ, இந்தியன் த்ரீ அண்ட் கேம் சேஞ்சர் எடுத்திருக்கீங்க. ஐ திங்க் இன் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியில் யாருமே இந்த மாதிரி மூணு படங்களை ஒரே நேரத்தில் எடுத்தது கிடையாது. அதை பற்றின ஒரு ஒரு ஜஸ்ட் யுவர் பர்சனல் ஃபீலிங் அபவுட் தட், எப்படி உங்களால் பண்ண முடியுது? பிகாஸ் நான் அவங்களை நேரில் பார்த்துருக்கேன், அவர் வாய்ஸ் கூட ரைஸ் பண்ண மாட்டாருங்க, அவர் செட்டில் கத்தி, ஆனால் அவர் வந்து அந்த ஒரு ரூலர் மாதிரி செட்டை நடத்துவார், ஒரு ஒரு எம்பரர் மாதிரி நடத்துவார், ஆனால் எங்கேயுமே ஒரு கோஷமே இல்லாமல் அவர் பண்ணுவார், இட்ஸ் அன்பிலீவபிள். அண்ட் நான் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ டெய்லி சங்கர் சார் செட் நாங்கள் பார்க்குறப்போ எப்படி இருக்கோம், உங்களுக்கு டெய்லி எல்லா செட்டுமே அப்படி இருக்கிறது, ஹவு டு யூ டீல் வித் இட் அண்ட் வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் சார்? இது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக, எப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்ட்டு. ஒரு படம் முடிச்சுட்டு தான் அடுத்த படம் பண்ணுங்கிறதா என்னோடய பாலிசி. ஆனால் சூழ்நிலை வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு படம், அப்போ அந்த இது வந்து மூணு படமாக வர, பார்ட் த்ரீயாக வர ஆயிடுச்சு. அது சுச்சுவேஷன் வந்துருச்சு, லைக் ஓகே நீச்சல் அடித்து தான் அவனை, எதிர் நீச்சல் அடித்து அவனை குதிச்சாச்சு. ஸோ நான் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிறேன். அதில் மெயினாக எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இந்த கரோனா பீரியடில் வந்து எப்போ வேணால் இந்தியன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் தெரியல, ஆனால் ஒரு வேளை ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம தயாராக இருக்கணும்ட்டு இந்த கரோனா பீரியட் பூரா உட்காந்து இந்தியனுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டேன். ரைட்டிங் ஒர்க்கு, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட்டு, காஸ்ட்யூம்ஸு, என்னென்ன ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டேன். நேராக போனால் கேமரா பிரித்து ஷூட் பண்ண வேண்டிதான், அந்த அளவுக்கு நான் தயாராகிட்டு. அப்புறமும் எனக்கு டைம் இருந்தது, டைம் இருந்ததுனால நான் வேறு சில கதைகள்லாம் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ரெண்டு படம் பண்ணும்போது இது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது, ஏன்னா எல்லா ப்ரெப் ஒர்க்ஸும் முடிஞ்சு போயிட்டதுனால. இந்தியனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் அதிகமாக டைம்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்ததுனால என்னால் இன்னொரு படம் பண்ண முடிஞ்சது. அண்ட் நவ் கமல் சார், ரீசெண்டாக நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப அழகாக ஒரு ஸ்டேஜில் இன்ஃபேக்ட் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப புரிதலோடு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கு பிடிச்ச படங்களில் சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கும், செகண்ட் ஹாஃப் பிடிக்கும். அப்படி பார்க்குறப்போ எனக்கு பிடிச்ச செகண்ட் ஹாஃப் இந்த இந்தியன் த்ரீ அப்படின்னு, அந்த காரணத்துக்காக தான் நான் இந்தியன் டூவே ரொம்ப எக்ஸைட்டடாக பண்ணேன்னு நீங்கள் சொன்னீங்க. அது வந்து சினிமா புரிதல் இல்லாதவங்க சில பேர் எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு இந்தியன் டூவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகாக இன்னும் அவங்களுக்கு புரியற மாதிரி ஒரு சொல்லிட்டீங்கன்னா. 6 வருஷம் டைரக்டர்கிட்ட எந்த குறையும் இல்லாமல் நான் நல்லபடியாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரே பிரஸ் மீட்டில் என்னை அவர் ஃபோனில் கூப்பிட்டு, என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது உங்களுக்கு 3rd பாகம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னது, இது குழந்தைகள்கிட்ட கேட்கக்கூடாத கேள்வி, அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு. ரெண்டு பேரும் இல்லைன்னா குழந்தைய கிடையாது, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் ஒரு பாகம் தான், எனக்கு இது பிடிக்குது, ஒரு சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டா, அதனால் மற்ற சீட்லாம் எனக்கு பிடிக்கலைங்கிற அர்த்தத்தை நண்பர்கள் எடுக்க முடியாது. நல்ல நண்பர்கள், நல்ல விமர்சகர்கள் அந்த அர்த்தத்தில் அதை எடுத்துக்க முடியாது, எடுத்துக்க கூடாது தான் என்னுடையது. நல்லா வந்திருக்கீங்க. எனக்கு இன்னும் ஆர்வம் என்னன்னா, இந்தியன் த்ரீ இப்போ தான் ஜூலை 12th ரிலீஸ் முடிவாயிடுச்சு, எனக்கு இந்தியன் த்ரீ ரிலீஸ் டேட்டுக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன் மனசு.
அதை நீங்கள் யாரும் தடுக்க முடியாது, டைரக்டரே தடுக்க முடியாது. ஏன் நானாக எடுக்க சொன்னேன் த்ரீயை எடுத்துட்டீங்க, எனக்கு இப்போ அது மேலே ஆசை வந்துருச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அதான் நாங்கள் அப்போ ஃபஸ்ட்டு சாம்பார் தான் பிரமாதமாக இருந்தது, இல்லைங்களே ரசமும் நல்லா தான் இருந்தது. பாயசத்தை நோக்கி என் மனசு பாய்கிறது என்றால் அதற்கு நீங்கள் என்னை கோவிக்கக்கூடாது. இதுதான் உண்மை. இன்னும் நான் இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து இந்தியன் 3 ப்ரெஸ் மீட்டாக ஆக்க விரும்பலை. ஏன்னா எனக்கு பிடித்த சம்பவங்கள் நிறைய அதிலும் இருக்கிறது, இதிலும் இருக்கிறது. சார், அண்ட் இந்தியன் 2 இந்தியன் 3 இல்ல எது பிடிக்கும் நீங்க என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு இந்தியன் 4 தாங்க பிடிக்கும். ஏன்னா இந்த பாயசத்தை ஆல்ரெடி எனக்கு ருசி காமிச்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இந்தியன் 4 நான் இருப்பேன், அந்த ருசியும் சீக்கிரமா காமிச்சிருங்க, சந்தோஷமா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான். அங்க சுபாஸ்கரன் அவர்கள் பேனா கேப்பை திறந்து செக் புக்கு கொண்டு வரணுங்க சைன் பண்றது எனக்கு தெரியுது, மனசு திருஷ்டியில தெரியுது. வர்மக்கலை இவர் கையாளுவார். நாமக்கல் கவிஞர் சொன்ன மாதிரி கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் வருதுன்னு சத்தியாகிரக பாணியில தான் நம்ம வந்து சுதந்திரம் வாங்கணும். இந்த படத்துல வந்து நான் வந்து காந்தி வழியில போறோம், நீங்க போங்க, நான் வந்து நேதாஜி வழியில போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. இன்றைய சூழ்நிலை, இன்றைய காலகட்டம், சமூகம், இன்றைய அரசியலுக்கு எதிராக நம்ம வந்து நேதாஜி வழியில போகணுமா? அந்த கோபத்தையும் அந்த இதையும் எடுக்கணும்னு இந்த படம் சொல்ல வருதா? அப்படி வரணும்னு நீங்க நினைக்கீங்களா? அதாவது நம்ம கலைஞர்களாக எல்லா காலகட்டத்தையும் தொட்டு பார்க்கலாம், கவிஞர்களாக எல்லா உணர்வுகளையும் உணர்ந்து பார்க்கலாம், தப்பு இல்லை, அதுபடிதான் வாழணுங்கிறது இல்லை. இது வந்து ஒரு கலை படைப்பு. ரௌத்ரம் பழகு என்று பாரதியார் சொல்லிட்டதுனால எல்லார்கிட்டையும் பழக வேண்டியதில்லை. அந்த மாதிரி இந்த நேதாஜியின் வீரத்தை ஒட்டுமொத்தமாக மறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு காந்தியின் பொறுமையை ஒட்டுமொத்தமாக இழக்க வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது. இது ரெண்டையும் எப்படி கம்பைன் பண்றதுங்கிறது யோசிக்கணும். நேதாஜியின் வீரம் என்பது வெட்டுக்குத்து மட்டும் இல்லைங்க, அந்த பயணம் பாருங்க, அந்த பட்டினி பாருங்க, அந்த திரட்டல், அந்த திறமை. எந்த விதத்திலும் நம்முடைய தலைவர்களை ஒருத்தரை பிடிக்காம ஒருத்தரை பிடிக்காதுன்னு சொன்னது இந்த பார்ட் 2 பார்ட் 3 வர்ற வம்பு தான் வரும். ஏன்னா ஒருவர் இல்லாமல் இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்காது. காந்தி மட்டும்தான் வாங்கி கொடுத்தாருங்கிறதே என்னால் நம்ம எல்லாம் பல்முனை தாக்குதல் அது தாங்க முடியாம வெள்ளக்காரன் ஓடி போனது தான் உண்மை. ஒரு பக்கம் வன்முறை தாக்குதலும் இருந்தது, ஒரு பக்கம் அஹிம்சை தாக்குதலும் இருந்தது, சட்டபூர்வமான தாக்குதலும் இருந்தது. அத்தனைக்கும் மேலாக மக்கள் குரல் மேலே எழுந்தது. அது எனக்கு இந்த படத்தை பத்தி இவர் சொல்லும் போது எல்லாரும் இந்த பேன் இண்டியன் பிலிம்களா இது அப்படிங்கிறாங்க. பேன் இண்டியன் தாட், பேன் இண்டியன் குற்ற உணர்வு, பேன் இண்டியன் கடமை உணர்வு, பேன் இண்டியன் வீரம். தேவையான நேரத்தில் இதை எல்லாம் ஒன்றாய் குவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதனால இந்த படம் இதை மட்டும்தான் சொல்லுகிறது நினைக்க கூடாது. நாம ஒரு புரூஸ்லி படம் பார்க்கணும்னா வெளியே வந்து உங்க மாமா மச்சான மூஞ்சில மிதின்றது அல்ல அதோட கருத்து. அது அப்படி பாருங்க, ஒரு கலையை எப்படி எல்லாம் கொண்டு போயிருக்கான் அந்த ஆள். ரசிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எல்லாரோடய உட்காந்து சந்தோஷமா, எல்லாருக்குள்ளேயும் ஒரு வில்லன் இருக்கு, ஒரு 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 கான்சியன்ஸ், வேணா செய்யாதேன்னு. நீங்கள் தவறுகளே செய்யும் பொழுது ஒரு குரலுக்கு நீங்கள் செவிசாய்க்க மறந்ததுனால் தான் அந்த தவறே நிகழ்ந்திருக்கும். தடிக்கு விழுறதுலேருந்து தற்கொலை பண்ணிக்கிறதுலேருந்து எதை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் உங்கள் மனசில் சொல்லிக்கொண்டே இருக்கும் நியாயமான குரல், வேண்டாம் இதை செய்யாதேன்னு. நல்லது செய்யும் போதும் பல சிக்கல்கள் நமக்கு வரும்போது இல்லை செய்யுங்கன்னு அப்படி சொன்னதுனால தான் சங்கர் பார்ட் 2 பார்ட் 3 எடுக்கிறாரு. உள்ள ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்கு அவருக்கு, வேண்டாம் இந்த வம்ப விஷப்பரீட்சை எதுக்குன்னு கூட 4 பேர் சொன்னா கூட அதை விஞ்சி அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுதல். அது மாதிரி வன்முறை நமக்குள்ள இருக்கும், கோபம், நாக்கன் ஒட்ட ஒட்டணையா அப்படிங்கறதெல்லாம் செஞ்சு பார்க்க கூடாது, சொல்லி பார்க்கலாம், செஞ்சு பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி கலையில் அதை சொல்லி காட்டுவது தானே தவிர ரொம்ப சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கூடாது வன்முறையை எஸ்பெஷலி.
தேவையில்லாத விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். மெயினாக சோஷியல் மீடியாவில் வந்து நெகட்டிவான விஷயங்கள் வரும்போது அதனுடைய யூசர் நேம் அந்த ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பார்த்தா அவங்க யாருன்னு தெரியுது. ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்கா இல்லை வந்து வேணும்னுட்டு நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்களான்றது புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை எப்படி பேலன்ஸாக எடுத்துக்கணுன்றது புரியுது. அடுத்தது என்ன கேட்டிங்க? இந்த படத்தை ரீவிசிட் பண்ணிட்டு வரணுமா, அதான் இந்தியன் ஒன்னை வந்து ரீவிசிட் பண்ணணுமான்னு கேட்டேன். பண்ணாலும் நல்லதுதான், பண்ணாம வந்தாலும் இந்த படம் வர்க் ஆகும். கமல் சார், சங்கர் சார், சங்கர் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. இந்த மாசம் 30ஆம் தேதி வந்தா அரசுல உங்களுக்கு நிறைவேறி இருக்கும், நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது பட்டியல் சொல்ல முடியுமா? நடிகர் திலகத்தை இயக்காதது உள்பட. இல்லை, நிறைய இருக்குங்க. வந்து நிறைவேறாததை விட நிறைவேறினதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதில் மெயினாக வந்து கமல் சாரோட 2 படம் பண்ணிட்டேன், போகுது மூணு படம் ஆயிடுச்சு. வேற என்னங்க வேணும், நிறைவேறதை வச்சு நான் சந்தோஷப்படுறேன். கமல் சார் இந்தியன் ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து உங்களுக்கு 3 ஜோடி இருந்தது, இதில் 3 அழகான ஹீரோயின் இருந்தோம், உங்களுக்கு ஜோடி இல்லை, அது உங்களுக்கு வருத்தம் இருக்கா? அதாவது என்னுடைய ஜோடி அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணாக தான் இருக்கணுங்கிறது இல்லை. என்ன காரணம், கல்யாணத்தோடு முடிஞ்சு போயிட்டாது வாழ்க்கை. ஒரு இளைஞன் அப்படிங்கிறதோட முடிஞ்சு போயிடாது. இப்போ எல்லாருமே தாத்தா வராருன்னு சொல்கிறத சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியே வித்து போட்டவர் சங்கர் அவருக்கு நன்றி சொல்லணும், மணிரத்னத்துக்கு நன்றி சொல்லணும். 30 வயசு 35 வயசுக்குள்ள என்னை இந்த மாதிரி வேஷங்கள் போட்டதுனால வயோதிக பயம் என்பதை இந்த இருவரும் வைத்தியம் பண்ணி நீக்கிட்டாங்க என்கிட்ட. இதுக்கு இதை விட பெரிய பயம் ஒரு கதா நான் எனக்கு எதுவுமே இருக்க முடியாது. ஐயோ, இந்த மாதிரி இளவட்டங்கள்லாம் வர்றாங்களே, சுற்றி சுற்றி நான் 1 மரத்தை சுற்றினா 3 மரத்தை சுற்றி ஆடுறானே இருந்தாலும் அப்படிங்கிற பயமெல்லாம் இல்லாமல் பெருந்தன்மையுடன் they made me age gracefully in men in my mind. அதனால் எனக்கு ஜோடி இல்லைன்னு, இவங்களுக்கெல்லாம் நல்லா ஜோடியை பார்த்து கல்யாணம் பண்ணி தலையெல்லாம் அரிசி அற அளவுக்கு அச்சதை போட்டு இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசை வரவழைச்சிட்டாங்க அவங்க. அதுக்கு நன்றி தான் சொல்லணும். ஜோடி இல்லையான்னு எத்தனை நாள் தான் வருத்தப்பட்டு இருக்கிறது. ராமானுஜாச்சாரியோடைய ஜோடி அந்த திருவரங்கம் தான். என்ன திடீர்னு பக்தி பேசுறேன், நான் எல்லாம் பேசுவேன். அது அவருக்கு ஜோடி இல்லையே அப்படின்னா அது அதெல்லாம் ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டம். அதை நான் ரொம்ப ரசித்தேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். அது போய் எத்தனை பாட்டு எத்தனை டான்ஸ்லாம் கேட்டுட்டு இல்லாமா, எத்தனை குத்து எத்தனை அதில் எத்தனை சத்து நீங்கள் படத்தை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் தான் சந்தோஷமாக இருக்கும். எங்கள் ஒரு செக்யூர் ஆக்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, செக்யூர் ஆக்டர் நான் உலகத்தில் பார்த்தது கிடையாது, பார்க்கவும் மாட்டேன். அவர் இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஷூட் பண்ண எல்லா ஷாட்டும் நான் பேசின எல்லா வசனமும் படத்தில் இருக்கு. அவர் அவ்வளோ செக்யூரான ஒரு ஆக்டர். ஸோ ப்ளீஸ், இன் எவ்ரி வே கமல் சார் மாதிரி ஒரு கோ ஆக்டர்லாம் இட்ஸ் இம்பாசிபிள் டு சி, பிகாஸ் அவர் சினிமா தான் ஃபர்ஸ்ட் பெடஸ்டில் வைக்கிறாரு, தன்னை வச்சுக்கவே மாட்டார். அதுதான் அவரோட மிகப்பெரிய பெருந்தன்மை. அண்ட் தேங்க்யூ கமல் சார் ஃபார் த டெமோக்ரஸி யூ பிராட் டு திஸ் செட். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு மட்டும் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருக்கும் அவர் டெமோக்ராட்டிக்காக இருந்திருக்காரு. அண்ட் செட் வந்து ஒரு நியூ கமர்ஸோட செட் மாதிரி இருந்தது. இட்ஸ் அன்பிலீவபிள். ஸோ தேங்க்யூ சார். சங்கர் சார், பொதுவாக படங்களில் வசனங்கள் இருந்தாலே வந்து அரசியல் வசனங்கள் இருந்தாலே அதுக்கு நிறைய சென்சார் கொடுப்பாங்க. ஸோ இந்தியன் 2க்கு எத்தனை கட்டுகள் வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க சார்? நீங்கள் ஆல்ரெடி வந்திருக்கேன். அது என்னென்ன கட்டு வந்து டயலாக் கட்ஸ் வந்துச்சு, கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து நீக்க சொன்னாங்க, சில கிளாமராக இருக்கிற சில இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண சொன்னாங்க, லைக் கொஞ்சம் அவுட் ஃபோக்கஸ் பண்ண சொன்னாங்க. இவருக்கு நான் பதில் சொல்கிறத நினச்சிட வேண்டாம். சென்சாரோட எனக்கு எப்போவுமே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கும், நல்லபடியாக தான், ஒன்றும் இல்லை. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலில்
நிறைய கெட்ட வார்த்தை கவிதைகள் எழுதிட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது வீட்டுக்கு. அது இதிலேருந்து தப்பிக்கவே முடியாது, என்னை வீட்டை விட்டே துரத்திடுவாங்கங்கிற பயத்தில் இருந்தேன். தகப்பனாரா ஊர்லேருந்து வரவழைச்சிட்டாங்க எங்கள் அம்மா. இவர் அதெல்லாம் எடுத்து பார்த்தார், என்ன எழுதியிருக்கேன்னு. தமிழ் சந்தம் மோதைக்கு தலையின் இல்லைன்னாரு. ஃபஸ்ட்டு அதான், பாட்டெல்லாம் நல்லா இருக்கு, தலையும் சரி சரியில்லை, இல்லை இது கெட்ட வார்த்தையெல்லாம் எழுதியிருக்கேங்க. ஆமாம், ஒன்று பண்ணு, நீ டாக்டருக்கு படி, இதெல்லாம் பாடமாக மாறிடும் அப்படின்னாரு. நீ என்னென்ன வார்த்தைகள் யூஸ் படுத்திருக்கியோ இதெல்லாம் டாக்டருக்கு படிச்சேன்னா அது பாடமாக மாறிடும் இல்லையா, உறுப்புகள் பெயரெல்லாம் அதில் சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான் கெட்ட வார்த்தை, வேற என்ன கெட்ட வார்த்தை இல்லை. ஆண் மக்கள் தங்கள் செய்ய முடியாத தொழிலை பெண்கள் செய்யும் அந்த பொறாமையில் அவங்க அந்த தொழிலை இழிவாக பேசுறது தான் கெட்ட வார்த்தை. இவங்களால் செய்ய முடிஞ்சிருந்தால் அது கெட்ட வார்த்தையாகவே மாறி இருக்காது. இவ்வளோதான், இந்த கெட்ட வார்த்தைங்கிறதுக்கு வந்து நான் சென்சாருக்கு விடுக்கும் தூது. இது கலைஞன் ஒரு ஜெயகாந்தன் மாதிரியா இருக்கிற ஒரு எழுத்தாளர் தன் கதையை தன் கேரக்டரை ஆழ பதிவு செய்வதற்கு இந்த கெட்ட வார்த்தைகள் மிகவும் பயன்படும். கெட்டதையும் நல்லதையும் பக்கத்து பக்கத்தில் வச்சா தான் இது உப்பு இது காரம்னு தெரியும். அதனால சென்சார் கிட்ட நான் விடுக்கும் வேண்டுகோள், இந்தியன் படத்துக்கு இல்லை, அதான் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் நினைக்கிறேன். நான் விடுப்பது இனி எழுதவிருக்கும் படங்களுக்கு. ஏன்னா நீங்கள் தடுத்துட்டதுனால என் பிள்ளைகள்லாம் தெருவில் கெட்ட வார்த்தை கேட்காம தப்பிச்சிருப்பான். கண்டிப்பாக எல்லாரும் எல்லா நேரமும் கேட்டுக்கிட்டு இருக்கிற வார்த்தை, அதில் எது தரம் குறைந்தது எது தரம், நம்ம போடுற சட்ட கலரில் எது வசதியானது எது விலை குறைந்தது எது காடியானது எது கம்மியானதுங்கிறத நம்மளை முடிவு பண்ண வைப்பது நம்முடைய சுற்றுச்சூழல் தானே. அந்த மாதிரி இது நடக்கும். தயவுசெய்து இப்போ இவர் காட்டுற வில்லன் வந்து இவர் அல்ல, ஆனால் அந்த வில்லன் அவர் யோசிக்கிறார் இப்படி ஒருவன் இருப்பது சமுதாயத்திற்கு கேடு என்று. இதெல்லாம் அனுமதிக்கணும், காட்டணும். இன்னும் வன்முறையினால் வரும் வன்முறையை சந்தோஷமான நிகழ்வாக படத்தில் காட்டாமல் அது வலிக்கிற மாதிரி காட்சிகளாக அதை காட்டினோம்னா வாழ்க்கையில் நிகழாது. இது தூது அவ்வளோதான். ஒரு கொஸ்டின் சார், அதை வந்து நீங்கள் சாங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருந்தது, நீங்கள் வந்து இந்த சாங்கை ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட கேட்டிங்களா, இந்தியன் டூக்கு வந்து அப்ரோச் பண்ணீங்களா? ஏன்னா அவர் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்குங்கிறது வந்து ரொம்ப பெரிய டாப்பிக்காக போச்சு. எதனால அனிருத் சாரை சூஸ் பண்ணீங்க? நெக்ஸ்ட்டு வந்துட்டு வந்து நீங்கள் எப்போவே படம் எடுத்தாலுமே வந்து ஊழலை பற்றியே எடுக்கிறீங்க, சமுதாயத்தில் வேறு எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறையா கமெண்ட்ஸ்லாம் நான் படித்தேன். அதை வச்சு தான் இந்த ரெண்டு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் சார். அது ரெண்டுக்கான மெயினாக வந்து இப்போ 2.0 படம் முடிஞ்சு போச்சு. ஆனால் என்னென்னா அதோடைய சிஜி, அந்த பெரிய பேர்டு கேரக்டர் வந்து அவர் சிஜி கம்பெனி ப்ராமிஸ் பண்ண டயத்தில் அந்த நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்களால டெலிவர் பண்ண முடியல. அப்படின்னும் போது அது அப்படியே படத்தில் விட்டால் அது கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணிவிடுன்றக்கா திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து அந்த பேர்டை கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அந்த பேர்டை திருப்பி கிரியேட் பண்ணி அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஎஃப்எக்ஸ்லாம் முடிகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அதுக்குள்ளே நான் அந்த கதையை நான் ரெடி பண்ணிட்டேன், சார்கிட்டையும் ஃபுல்லாக சொல்லிட்டேன், அவங்களும் வந்து அந்த கதை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ பிப்ரவரி, அதாவது இந்த 2.0 வந்து நவம்பர் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அக்டோபர் ஆர் நவம்பர். பிப்ரவரியில் நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இந்தியன் படத்துக்கு. சாரும் வந்து பிப்ரவரி டேட்ஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போது ரஹ்மான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ 2.0 பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹெவி, ரொம்ப கஷ்டம், அது பெரிய பேர்டன் அவருக்கு. ஸோ அது மேலே நீங்கள் சாங்கையும் போய் கம்போஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோன்னா ப்ராக்டிக்கலாக இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ரஹ்மான் சார். அப்படின்போது படம் ஆரம்பிக்கணும், பாட்டெல்லாம் வேணும் அப்படின்னும் போது இந்த பக்கம் வந்து அனிருத்தருடைய வந்து நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சேன். நான் எல்லாரோடைய மியூசிக்கும் லைக் பண்ணுவேன், லைக் யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ், அப்புறம் சந்தோஷ் நாராயண் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எல்லாரோடையும் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு வந்து ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அனிருத்துடைய மியூசிக்லாம் அவர் போட்டுக்கிட்டு வர பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் இசையை நான் ரசிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரவும் சரி இது வந்து இதுக்கு மேலே பேர்டன் கொடுக்க வேணாம் ரஹ்மான் சாருக்குன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து அனிருத் பண்ணட்டும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அப்படி பண்ண படம் தான் அது. சார் வணக்கம். சார் கமல் சார், கமல் சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார், தேவி பண்ணி கேட்குறேன். ஒரு நிமிஷம் சார், மைக்கை
மட்டும் உங்களுடைய கேள்விகள் கேளுங்க சார். Thank you very much. ஹலோ கமல் சார், அப்படின்னு போது சொல்லிட்டாருங்க பதில். குட் ஆன்சர் சார், முடிச்சிட்டீங்க சார். அதாவது இந்த மாதிரி சமூக விழிப்புணர்வு உள்ள படங்களை வந்து அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்குவாங்க. இந்த இந்தியன் டூ படத்தை உங்களுடைய அரசியல் பிரவேசத்து, அதாவது மன்னிக்கணும், உங்களுடைய அரசியல் பயணத்துக்கு பயன்படுத்திக்கலாம். நான் மட்டும் இல்லைங்க, நேர்மையான எந்த அரசியல்வாதியையும் பயன்படுத்திக்கலாம். அத்தனை அத்தனை நல்ல அரசியல் இந்த படம் பேசுகிறது. அதாவது பேன் இண்டியன் படமானு கேட்குறாங்க, கதாநாயகனே பேன் இண்டியன், அந்த கதையே பேன் இண்டியன். இந்தியா தான் இது கதாநாயகி, யாரும் இல்லையேன்னு கேட்டாங்க. பாரத மாதா தான் கதாநாயகி, அப்படி பார்த்துக்கலாமே. அது ஒரு தாய் மகனுக்கு உண்டான பாசக்கதையாக கூட இருக்கலாம். அது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பாக இது அரசியல் புரிதலும் உணர்வும் மக்களுக்கு வர வேண்டும் என்னும் ஒரு எண்ணத்தை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட படம் தான். எனது கட்சிக்கு மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளுக்கும் நல்ல யோசனை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்தியன் டூவில் இருக்கிறது. அதாவது மற்றவங்களாம் வந்து படம் பார்க்க வைக்கிறதுக்காக சொல்லலை, நல்ல அரசியல் பண்ண வைப்பதற்காக சொல்லுகிறேன். அது நன்றி. இந்த படம், அதாவது இந்தியன் வந்து அரசியல்வாதிகள் அதிகாரிகளோட ஊழலையும் குறையையும் தப்பையும் சொன்ன படம். ஆனால் இப்போ ஒரு அரசியல்வாதியே இந்தியன் டூவில் நடிக்க வச்சிருக்கீங்க, அப்போ சார் அரசியல் இல்லை, எப்படி ஹேண்டில் பண்ண கஷ்டமா இல்லையா உங்களுக்கு சாரா? நான் அப்படிலாம் இல்லைங்க, நான் காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படம் எடுக்கிறேன், கதை எழுதுறேன், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் எடுத்திருக்கிறேன். ஓகே, ஷால்மி ஹியர். இந்த க்வெஸ்சன் வந்து ரெண்டு பொதுவான க்வெஸ்சன். இந்தியன் ஒன் வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு, இந்தியன் டூ இப்போ வரும்போது இந்தியா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈவன் சங்கர் சாரோ இதுக்கு பதில் சொல்லலாம், கமல் சாரோ இதுக்கு பதில் சொல்லலாம். எஸ்பெஷலி சங்கர் சாரோட ஆரம்ப கால படங்கள்ல இருந்து அவரோட படங்கள்ல வந்து இந்த கரப்ஷன் இது மேல ஒரு கோபம் இருக்கும். நீங்க எது பர்சனலா வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன? சாரி, இந்தியன் ஒன் வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு, இந்தியன் டூ வரும்போது இந்தியா எப்படி இருக்கு? அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கணும் விரும்புறேன், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அப்பட குழந்தையா இருந்து அதனால தெரியல. சரி சரி, இப்போ இன்னமும் அந்த கரப்ஷன் சரியாகலன்னு தோணுது அப்படின்னு நீங்க நினைக்கலையா? நினைக்கிறேன். அவ்வளவுதான், ரெண்டு பேரும் ஒரே மேட்டர் பேசிட்டு இருக்கோம். எதுவும் மாறலையே, கம் பேக் இந்தியன். எவனோ திருந்தலையே, கம் பேக் இந்தியன். லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், அதுதான் படம். வந்து பாருங்க அடுத்த கேள்வி என்ன சொன்னீங்க. பர்சனலா உங்களுக்கு ஏதோ இந்த கரப்ஷன்னால பாதிப்புகள் உண்டாகி இருக்கா? நான் பாலிடெக்னிக்ல சேரும்போது அப்ப வந்து இன்கம் சர்டிபிகேட், பர்த் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட் இதெல்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு இது இப்போ ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ அதுக்கு நான் அந்த சர்டிஃபிகேட் அலையும் போது நான் இந்த இதெல்லாம் பார்த்தேன், லைக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது என்ன இப்போ ரொம்ப பாதிச்சுது அப்போது. ஸோ அப்போ வந்து அது எனக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு ஃபிலிம் மேக்கராக வரும்போது அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். அதுதான் எதிர்பார்த்தோம். டேரக்டரே போடாத அந்த சட்டத்தை நீங்கள் போட முடியாது. உங்களுக்கு பார்ட் த்ரீயை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு இன்டரிம் இது வாங்கியிருக்காரு, கேக் ஆர்டர் வாங்கியிருக்காரு அவர். ஏன் சார் நீங்கள் அதுக்கு போயிட்டீங்கன்னா எல்லாரும் அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்காங்க, அதை பேசாதீங்க சார் அப்படின்றாரு அவர். அதனால் நான் அதை பற்றி பேசலை, அதை பற்றி பேசவும் வேணாம். உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், உங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும். உங்கள் கேள்விக்கான பதில் அதிலும் இருக்கிறது, இதிலும் இருக்கிறது.
இந்த படத்துக்கு மூணு ரைட்டர்ஸ் மொத்தம் வந்து நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க, மூணு ரைட்டர்ஸ் வர்க் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு. அண்ட் சார் இங்க மூணு ரைட்டர்ஸ் இந்த படத்துக்காக வந்து ஒண்ணா வந்திருக்காங்க. அண்ட் இது எந்த அளவுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து அந்த மூணு ரைட்டர்ஸ் இந்த படத்துக்கு ரெக்வயர் பண்ணுது, அண்ட் அவங்க மூணு பேரையும் ஒரே பேஸ்ல வந்து நீங்க வச்சதுக்கான அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க சார். பிகாஸ் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ், மூணு ரைட்டர்ஸ்ங்கிறது ஒரு விஷனுக்காக வருதுங்கிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ என்னென்ன தேடுறது தாங்க, லைக் வந்து ஒரு நான் ஒரு கதை ஒன்று எழுதுகிறேன், எனக்கு வந்து என்னோடய எக்ஸ்பிரஷன் மட்டும் பத்தலை, ஏன்னா நான் படித்த புஸ்தகங்கள் நான் கேள்விப்பட்ட விஷயங்களை பேஸ் பண்ணி நான் ஒரு கதையும் ஒரு திரைக்கதையும் ஒன்று எழுதுகிறேன். அது ஒரு வசன வடிவாக வரும்போது அது இன்னும் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர், இன்னும் நிறைய படித்த வந்து வேறு ஒரு விதமாக வந்து எல்லாத்தையும் பார்க்குற ஒரு எழுத்தாளரும் கிட்ட போயிட்டு வரும்போது, இல்லாட்டி எல்லாமே என் குரலாக இருக்கும். ஒரு ரைட்டர்கிட்ட போயிட்டு வரும்போது ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் வேறு வேறு குரல் ரொம்ப ஒரு அழகாக வரும். அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஒரு ரைட்டர்கிட்ட கொடுக்குறோம், அவங்க அதை பண்ணி கொடுக்குறாங்க. அது நமக்கு வந்து லேஸில் திருப்தி வராது, திருப்தி வராதுனா இன்னும் தேடிக்கிட்டே இருப்போம். இன்னும் தேடும்போது சரி இன்னும் ஒரு ரைட்டர்கிட்ட போகும்போது இன்னும் சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட் டைமாக நான் வந்து மல்டிபிள் ரைட்டர்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். தேடிட்ட குட் ஜாப். லைக் சார் லாஸ்ட் கேள்வி ரெண்டு விஷயங்கள் வந்து இந்தியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து எப்பவுமே வந்து மக்களுடைய கவனத்தை கவரும். ஒன்று வந்து வாஸ் ப்ராஸ்தெடிக்ஸ், தி அதர் வாஸ் வர்மம். இது வரைக்கும் இந்த இந்த செகண்ட் பார்ட்ல வர்மம் பத்தி கொஞ்சம் டீடைல்டா தேர்ஸ் கோயிங் டு பி அன் எபிசோட் அப்படின்னு சங்கர் சார் அவருடைய இன்டர்வியூஸ்ல வந்து முன்னாடி சொல்லியிருக்காரு. இதுக்காக நீங்க எடுத்துக்கிட்ட மெனக்கெடல் இந்த பாட்டில் உங்களுடைய வர்மத்துக்காக நீங்க பண்ண வேண்டிய ட்ரைனிங், அதை பத்தி இஃப் யூ கேன் த்ரோ லிட்டில் லைட் ஆன் இட், இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். நிறைய கதையிலே இருக்கு, எங்க வரும்னு கேட்காதீங்க, அது பேச முடியாது. கதையிலேயே எங்கிருந்து இவன் கற்றான், எதனால் இதை கற்றான், யார் கற்றுக் கொடுத்தார்கள், இந்த விஷயங்கள்லாம் இருக்கு கதையில். அது பகுதி பகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலும் அதுலேயே கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அடடா இன்னும் இதெல்லாம் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு. அவரே சொன்னார் இல்லையா, ரெண்டாவது பகுதி எடுப்பதை பற்றி எண்ணமே இல்லை, இதே எப்படியாவது ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் தான் இருந்தது. படத்தில் எல்லாரும் அதை ரசிக்கும் போது அதை அதை சொல்லியிருக்கலாமே, இதை சொல்லியிருக்கலாமேன்னு தோணி, விட்டதையெல்லாம் சாதித்து மறுபடியும் கையில் எடுக்கக்கூடிய படம் தான் இண்டியன் டூ. அதில் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய வர்மலுக்கு வர்மக்கலை பற்றிய விஷயங்கள் இருக்கு. அந்த வர்மக்கலை மார்ஷல் ஆர்ட்ஸ் மூலம் எப்படி உலகமே இணைகிறது என்பதை ஒரு சின்ன காட்சியில் எல்லாம் காட்டியிருக்காரு. அந்த காட்சியை சொல்லிட்டேன்னா அப்புறம் அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபோன் கால் வரும், அதை ஏன் சார் சொன்னீங்க, அதை பார்க்கட்டுமே, அவங்க பார்க்க விட மாட்டேங்க கூடாது, அதுக்காக அந்த காட்சி செய்ய சொல்லலை. பட் உலக மார்ஷல் ஆர்டிஸ்ட் எல்லாம் தமிழ் கலையை எப்படி மதிக்கிறார்கள் என்பது படத்தில் உங்க அனுமதியோட ஒரு அடிஷன் சார். இதுல ஒரு விரலால வர புரட்சி என்னன்னு நீங்க எலெக்ஷன்ல பாத்திருக்கீங்க, அதே விரலால இன்னொரு புரட்சி வர்மத்துல காட்ட போறாரு, அதையும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த படத்துல பாருங்க பிளீஸ். சார் கமல் லாஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் தி லாஸ்ட் க்வெஸ்சன் பிளீஸ். இன் சார் ஒன் ஃபேன் பாய் ஒரு க்வெஸ்சன் சார், லைக் இந்தியன் பிரான்சைஸ் தாண்டி ஒரு பியூட்டிஃபுல் கிரியேட்டிவ் கோலாபரேஷன் வித் கமல் சார் ஒன்ஸ் அகைன் ஏதாவது பாசிபிள் எதிர்பார்க்கலாமா? இந்தியன் பிரான்சைஸ் தாண்டி இன்னொரு கோலாபரேஷன் கமல் சாரோட, எந்த கதையை பண்ணாலும் அவர் ஒரு தடவை வந்துட்டு போவாருங்க மைண்ட்ல. வி ஆர் வெயிட்டிங் சார். எங்க பாய்ஸ் டூ வந்தாலும் அவர் தாங்க ஃபர்ஸ்ட் வருவாரு. Thank you. Thank you. இந்த ஃபன் நோட்டோட நாங்க வந்து இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம் சார். கமல் சார் இன்னைக்கு நீங்க சேனாதிபதியா உருவெடுத்திருக்கீங்க, இன்னைக்கு நீட்டும் கள்ளச்சாராயமும் அழிக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கு, சேனாதிபதியா இதுக்கு முடிவு என்ன? அதாவது நாம் கள்ளச்சாராயத்தை பற்றி பல விஷய இடத்துல பல ஊடகங்கள் சொல்லியிருக்கேன், இது எல்லாரையும் பாதிக்கிற விஷயங்கிறதுனால இதோட பேசிட்டு நிறுத்திடுறேன். கள்ளச்சாராயம் வருவதற்கான காரணமே மது விலக்குத்தான். வள்ளுவர் வந்து மது விலக்கை பற்றி எழுதுறாருன்னா அப்பவே இருந்திருக்கு அது பெருசா. இது மத விலக்கி வச்சுட்டா அவனை மனதில் முடிவு செய்ய வேண்டும், இது உடம்புக்கு கெடுதல் என்று. விஷம் இதுதான், நெருப்பு இதுதான், இதை தொடக்கூடாது, இதை உண்ணக்கூடாது என்னும் உணர்வு பொது வெளியில் வர வேண்டும், அப்போதான் இது போகுமே தவிர
மது விலக்கு பண்ணி வச்சுக்கிட்டா கள்ளச்சாராயம் மிகும், அதனால் கள்ளச்சந்தை பெருகும், கள்வர்கள் பெருகுவார்கள். சார் கமல் சார், கமல் சார் ஒரு கொஸ்டின் சார். இங்கே சார் உலகநாயகன் கமலஹாசன் நாங்கள் வந்து ஃபியூச்சர் ஃபுல்லாக நாங்கள் கேட்டுருக்கோம். இப்போ வந்து உலகநாயகன் தாத்தாண்டி ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு. நீங்கள் கூட ஸ்டேஜில் சொன்னீங்க, நான் இப்போ கூட தாத்தா தான் என் பொண்ணு மனசு வச்சான்னு சொன்னீங்க. ஏன் சார் அது மாதிரி சொன்னீங்க? சொல்லக்கூடாதுங்கிறீங்களா? இல்லை சொல்லலாம் சார். இப்போ வந்து நீங்கள் அதாவது இதெல்லாம் நீங்கள் பண்ணி வைக்கிற கோளாறு தான். தாத்தான்னு சொன்ன என்ன, நான் தாத்தா தானே, காந்திய தாத்தான்னு சொல்லி என்ன குறைஞ்சு போயிட்டாரா? இல்லை பெரியார தாத்தான்னு கூப்பிட்டா குறைஞ்சு போயிடுவாரா? ஐயான்னு கூப்பிடாம தாத்தா பெரியார் தாத்தான்னு நான் சொன்னேன்னா ஒன்றும் ஆகிடா, அந்த தாடிக்கு டையெல்லாம் அடிக்க முடியாது. உள்ள மனசு மாதிரி அந்த வெள்ளை மறுபடியும் வெளியே வந்துடும். அதனால தாத்தாவாக இருக்கிறதுக்காகத்தான் நாம் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்களும் எடுத்துக்கிட்டோம், நாளை அது நடந்தே தீரும். இந்த க்வெஸ்சன் லாஸ்ட் இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு மட்டும் எடுக்கலாம். தயாரிப்பாளர் சங்கத்துல சார் பாவ சார் அவங்க வந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, பயந்துறாதீங்க. மைக் இல்லனா எந்த வசனத்துல பேசணுமோ அந்த வால்யூம்ல பேசிட்டு இருக்கீங்க. மைக் இருக்கு கொஞ்சம் பார்த்து. நடிகருக்கு தடை விதிச்சிருக்காங்க, சோ அந்த லிஸ்ட்ல வந்து கமல் சாரும் இருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? ஏறுங்க. நாலு நடிகருக்கு நடிக்க கூடாதுன்னு ஒரு தடை வந்திருக்கு, தகவல் கொடுத்திருக்காங்க. அவரா நீங்க அப்படின்னு நான் வடிவேறு. இது வந்து இந்தியன் டூவுக்கானது. இது பக்கத்துலதான் அந்த பில்டிங், அங்க போய் உட்கார்ந்து அது பேசலாம். தேங்க்யூ வெரி மச். எல்லா கேள்விகளுக்கும் நன்றி. இதோட நம்ம வந்து சிரிப்போட சந்தோஷத்தோட with a lot of excitement இந்த என்டையர் டீமுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். தேங்க்யூ சோ மச்.